ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் ஜனாதிபதி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா மீண்டும் வந்துட்டு நம்மளுடைய கேஎல் ராகுல் ஆர்சிபிலேயே இணையிறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய பட்டாளத்தையே வச்சுருந்த டீம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய ஆர்சிபி தான். 2016 அவங்களோட அந்த ஒரு சைடு வந்து எப்படிப்பா கோப்பையை வந்து தோத்தாங்க அப்படின்னு ஃப்யூச்சரில் யாராவது கேட்டால் நம்மக்கிட்ட ஆன்சரே இருக்காது. ஏன்னா அப்படி ஒரு ஸ்குவாடு தான் வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபி கிட்ட இருந்தது. அந்த ஸ்குவாடில் தான் கேஎல் ராகுலும் இருந்தார். ஸோ கேஎல் ராகுலை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா கேஎல் ராகுல் பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்கு கேப்டனாக மாறினார். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸே வேறு லெவலில் விஸ்வரூபம் எடுத்தது. ஐபிஎல்னு வந்தாலே கேஎல் ராகுலோட தான் ஆரஞ்ச் கேப்புக்கு போட்டி போடணுங்கிற அளவுக்கு கேஎல் ராகுலோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் மாறிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா கேஎல் ராகுல் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணுறாரு, டீம் வந்துட்டு அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் லக்னோ வந்துட்டு கேஎல் ராகுலை ஆஃபர் பண்ணி அவங்க வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போது அதாவது பஞ்சாப் கிங்ஸில் என்ன ஒரு இஷ்யூ இருந்ததோ அதே தான் வந்து லக்னோவுக்கு தொடர்ந்தது. 2 லக்னோவுக்கு வந்துட்டு கேப்டனாக இருந்தார் கேஎல் ராகுல். அவரோட பெர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை, பட் டீமோட பெர்ஃபார்மன்ஸில் முன்னேற்றமே இல்லாமல் தான் இருந்தது. அதுவும் லாஸ்ட் இயர் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் டவுன் த மார்க்கில் போயிடுச்சு. ஸோ இப்போ லக்னோவை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் சைட்லேருந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. காரணம் லக்னோ இப்போ அவங்களுடைய அந்த கோச்சை வந்து மாற்றிட்டாங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு இப்போ ஜஸ்டின் லாங்கரை கோச்சாக அப்ரோச் பண்ணி அவரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஜஸ்டின் லாங்கர் உள்ளே வந்த உடனேவே டீமோட செட்டப்பை மாற்றணும்னு சொன்னது தான் முதல் விஷயம். ஸோ அதில் வந்துட்டு கேஎல் ராகுலோட நேமும் இருக்கிறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ கேஎல் ராகுலோட ஆப்சன்ஸில் குர்னல் பாண்டியா தான் டீமை கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தார். ஸோ அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையும் சொல்ல முடியாது. டிஸ்அட்வான்டேஜ் கேஎல் ராகுலோட கேப்டன்ஷியில் நிறையா இருக்குது. ப்ளஸ் இன்ஜுரியிலிருந்து அவர் கம்பேக் கொடுத்து தான் இப்போ உள்ளே வர்றாரு. அவரோட ஏஷியா கப் ஓடிஐ ஃபார்ம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு சப்போஸ் அவர் ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையா இருக்குதுன்னு சொல்லப்படுது. பட் இது எந்த அளவுக்கு ட்ரஸ்டபிள்னு தெரில. ஏன்னா வந்துட்டு டைரெக்டாக ஆப்ஷன் பை கிடையாது நம்முடைய கேஎல் ராகுல், லக்னோ டிராஃப்ட்டில் பிக் பண்ண பிளேயர். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு லக்னோ அவரை வந்து பேக் பண்ணி ஆகணும். சப்போஸ் ஏதாவது ஃப்ளா நடந்து அந்த இடத்துல கேஎல் ராகுல் ட்ரேட் விண்டோவில் இது எங்கேயாவது மாறுறாரு அப்படின்னா அது கண்டிப்பாக ஆர்சிபிக்கு அவசியம். ஏன்னா ஃபாபுலர்ஸுக்கு அடுத்தபடியாக ஒரு கேப்டன் வேணும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஆர்சிபி இதே மாதிரி நம்மளுடைய கேஎல் ராகுல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலே வேறு லெவலில் வந்து எந்திரிச்சு வரக்கூடிய ஒரு டீம். ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு வந்துட்டு பிளேயர்ஸ் செம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு எத்தனையோ வருடங்கள் கழித்து ஸோ நம்மளுடைய கேஎல் ராகுல் மறுபடியும் ஆர்சிபிக்கு வர்றதுக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆர்சிபி பயன்படுத்துகிறாங்க, ஸோ லக்னோவோட அந்த மேனேஜ்மெண்ட் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்மளுடைய கேஎல் ராகுல் சப்போஸ் ஆர்சிபியில் இணைஞ்சாருன்னா வேறு லெவல் எஃபெக்டிவாக இருக்குமா, உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.